என்ன கோபாலு, நல்ல சௌக்கியமா சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. அவனுக்கு என்ன நல்ல பென்ஷன் வருது, அப்புறமா பிள்ளைகளுவோ வெளிநாட்டுல இருந்து அனுப்புதாவோ கொடுத்து வச்ச வாழ்க்கை நம்மள மாதிரியா, எல்லாம் வந்து என்ன பையனு ஊருக்குள்ள என்னைய நிம்மதியாவே இருக்க விடமாட்டுக்காவோ, என்ன சங்கடம் தெரியுமா? ஆஸ்திக்கும் அந்தஸ்துக்கும் உனக்கு மரியாதை தானா கிடைக்குமே, நீ என்ன வளரிட்டு இருக்க? இந்த ஊருக்குள்ள ஒரு பியாதியில போறவா இருக்கா, நெட்டாக நெட்டானு இருப்பா, ஒட்டட குச்சி மாதிரி ஏதோ ஒரு தண்ணியை விற்கன்னு சொல்லி என் மண்டையில கல்ல கொண்டு அடிச்சு புட்டா, வலி வேதனை தாங்க முடியல தெரியுமா? அவளுக்கு தண்டனையே கிடைக்கல. என்ன உன்னையே கல்ல கொண்டு அடிச்சுட்டாளா? அவளை நம்ம ஏதாவது பண்ணணும். அவளை ஒண்ணுமே பண்ண முடியாது, ஏன்னா அவளுக்கு இருக்கிற கூட்டாளிங்க அப்படி அவளை நாலா பக்கமும் சூழ்ந்திருப்பாளுங்க. அவங்கள தாண்டி நம்ம அவளை தொட முடியாது. வெரி சிம்பிள், எல்லாரையும் சேர்த்து நம்ம தண்டிப்போம். அது ரொம்ப கடினமானது, அவளை தண்டிக்கவே முடியல, என் மனசெல்லாம் குமுறுது. அவளை மட்டும் நம்ம தண்டிச்சிட்டோம், அவளையும் அவ கூட்டாளியையும் தண்டிச்சிட்டோம்னா உங்க எல்லாருக்கும் பார்ட்டி. ஏ, எங்களுக்கு பார்ட்டி, எங்களுக்கு பார்ட்டி. நான் இப்பவே சொல்லிட்டேன், பப்புக்கு போனோம், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்க போய் ஆட. நீ பப்புல போய் ஆடினாலும் சரி, பாடையில போய் ஆடினாலும் சரி, அவளுகளை பழி வாங்கணும், பழி வாங்கணும். செய்வீர்களா? கண்டிப்பா செய்யறோம், வாங்க காய்ஸ் போலாம். பட் எப்படி 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 லிங்கேஷ்? என்கிட்ட நல்ல ஐடியா இருக்கு, நம்ம போய் இப்பவே ஸ்டார்ட் பண்ணலாம். சரி வாங்க போகலாம். என்னையும் பாவம் பாபு, ரெண்டு நெட்ட வழியே பார்த்துட்டு எப்படி இருப்பாரு? எப் தூர போங்க இழிச்சக்கா, அது என்னை மாதிரி வளர்ந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் அதுவும் ஒன்னாவே அலையவும் இதே மாதிரி ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருவேன். சி, உன்னை மாதிரி நெட்ட நெட்டேன்னு ஒல்லியா வளர்த்துறாத பிள்ளைக்கு நல்ல சாப்பாடு கிப்பாடு கொடுத்து நல்ல குண்டு கணக்கா வை. ஆமா, நம்ம பங்கூஸ் மாதிரி நல்ல குண்டு கொண்டு வைட்டி போங்க இழிச்சக்கா, சும்மா கிண்டல் அடிக்காதியோ. அந்த இருக்க அலுவலகளா, அவளுக்குதான் எப்படியாட்டு பழி வாங்கிட்டு வந்துருங்களே. வெற்றி நமதி, நீ போ, இப்ப ஆட்டத்தை மட்டும் பாரு. இளவசம் இளவசம் இளவசம், இருட்டு கடை அல்வா இளவசம, இருட்டு ரூமுக்கு வந்த இருட்டு கடை அல்வாவை 10 கிலோ வாங்கி செல்லலாம். 10 கிலோ எவ்வளவு ரூபா பாட்டி? நான் பாட்டி இல்லனா தாத்தா, இளவசம் எல்லாமே இளவசம். ஐயோ ஐயோ ஐயோ, இளவசம்னா என் நாக்குல எச்சலாம் ஊறுது கடவுளே. ஐயோ, 10 கிலோ அல்வாவும் நல்லா வச்சு தங்கலாம். ஆமா, வாசல்னா உனக்கு நாக்கு ஊறிடும்லாட்டி. யோ தாத்தா, எங்க குடிக்கிறே? என்ற மாதியம் தெருமுக்கில் இருக்கும் பாலடந்த ஆபீஸ் ரூமுக்கு வந்து 10 கிலோ அல்வாவை பெற்று செல்லுங்கள். 10 கிலோ அல்வா திடீர்னு எதுக்கு கொடுக்காவோ, கெட்டு போனதா இருக்குமோ? சுத்தமான நயமான நெய் ஊத்தி இருட்டு கடையில இருந்து ஸ்பெஷலாக கொண்டு வரப்பட்டது. இந்த ஊர் மக்களுக்காக இதை நாங்கள் கொடுக்கிறோம், மற்றவர்களுக்கு சொல்லாமல் கொஞ்சம் பேர் மட்டும் வந்து நிறைய அள்ளி செல்லுங்கள். என்ன திடீர்னு, நம்புற மாதிரியே இல்லையே. நம்பிக்கைதான் வாழ்க்கை. வந்துருங்கள் வந்துருங்கள், இன்று மதியம் வந்துருங்கள். 10 கிலோன்னா பரவாயில்லையே, அப்ப எல்லார்ட்டையும் சொல்லிட்டு வந்துருவோமா? ஏங்க அங்க இருங்க, பேசாம இருங்க, பாத்துக்காங்க. இப்ப நம்ம 5 பேர் இருக்கோம், 10 கிலோ இல்ல கூட 20 கிலோனாலும் வாங்கிட்டு போயிருவோம். எல்லாத்துக்கும் சொல்லி பங்கு போட்டுக்கிட்டு நமக்கு இல்லாம போயிரும். லூஸ் மாதிரி பண்ணாதீங்க. ஏட்டி, அப்படி இல்லட்டி, எல்லாத்துக்கும் கிடைக்கட்டுமா? அது இருட்டு கடை அல்வான்ல சொல்லுதாரு, அது நல்லா இருக்கும்ல, எல்லாருக்கும் கிடைக்கட்டும்னு சொன்னேன். இங்க இருங்க, நம்ம அந்த 5 பேர் தான் நியூஸ கேட்டிருக்கோம், 5 பேர் போய் வாங்கிட்டு வருவோம், அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். எனக்கு என்னமோ இதுல ஏதாவது உள்கூத்து இருக்கிற மாதிரி தான் தெரியுது. நமக்கு சும்மா கொடுக்கன்னு போய் சொல்லி அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? பாவம், அதுங்களே 2 வயசான தாத்தா, அதுங்கள பார்த்தாலே பரிதாபமா இருக்கு. ஏதோ கடைசி காலத்துல தானம் தர்மம் பண்ணுவோம்னு சொல்லி பண்ணுங்க. இதுங்க நிறைய பாவத்தை சேர்த்து வச்சிருக்கோம், கடைசி காலத்துல புண்ணியத்தை தேடி அழைதுவோம். ஆமா, இவ எல்லாத்தையும் கூட இருந்து பார்த்த மாதிரி பேசுவா. கருக்கி தெங்கதனா போதுமே, இவளே ஒரு கதை கேட்டு அதுக்கு ஒரு முடிவு வச்சிருவா. ஓகே ஓகே ஓகே, மதியம் போறோம், அல்வாவை தூக்குறோம் சொல்லிட்டேன். எப்பா இருட்டுக்கடை அல்வா நல்ல குழு 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 வாயில நில 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 நிலஞ்சிக்கிட்டு போகாமே நெய்யா ஊத்தி வச்சிருப்பான். ஏமா எப்போ மதியானம் வரும்னு இருக்கு, வயிற்று எப்பத்துல இருந்து காயப்பட்டுறோம், பச்சை தண்ணி கூட குடிக்கூடாது. கீதா கனவு உலகத்துல போயிட்டா. ஏட்டி, கனவு கண்டு செத்துறாத. நான் இது கனவுல போனேன், எனக்கு ஒரு வேலை இல்லையா? நான் வீட்டை கேஷ் சாப்பிடானா இல்லையான்னு வச்சுக்கிட்டு இருக்கேன். நம்பிட்டேன் நம்பிட்டேன். ஓகே காய்ஸ், அப்போ மதியானம் இருட்டுக்கடை அல்வா ஃப்ரீயா வாங்குறதுக்காக ஊர் முக்கு தெருவில் இருக்கிற இருட்டு ரூம்ல சந்திப்போம். கிழவனுக்கு இருட்டு ரூம் அதிகம் காணவும் பயமாலாம் இருக்கு. லிங்கேஷ் சீக்கிரவா, அவளுங்களாம் வந்துருவாங்க,
இப்போ அந்த இருட்டு ரூமில் போட்டு நல்லா அட்டி அட்டின்னு அடிச்சிடணும். இந்த கண்ணாடியை போட்டுக்கோ. இந்த கண்ணாடி போட்டோன்னா அவங்கெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரிவாங்க, ஆனால் நம்ம அவங்க கண்ணுக்கு தெரியவே மாட்டோம். எப்பாடி எப்படித்தான் உனக்கு இப்படிலாம் ஐடியா இருக்கோ? நீங்கள் இருக்க வேண்டிய ஆளே கிடையாது தெரியுமா? ஆமாம், நான் கொஞ்ச நாள் சினி ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். சரி சரி, நேரம் ஆகிட்டு அவளுக்கு வந்துருவாளுக. எப்பா நல்லவள யாரும் வரல, முதலாம் வந்தாச்சு. தாத்தா அந்த அல்வா கொடுக்குற இடம் இது தானே தாத்தா? நேற்று கூட இந்த இதிலலாம் வச்சு காலையில் பேசிகிட்டு இருந்தீங்கல்ல, மைக் செட்லாம் வச்சு, இந்த இடம் தானே தாத்தா? ஆமாம் இந்த இடம் தாம்மா. மணி இன்னும் ரெண்டே ஆவலையே, 12 மணிக்கெலாம் வந்துட்டேன். இல்லை தாத்தா, முதலாம் வந்துடலாம்ல, அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. உங்கள் கூட்டாளிகள்லாம் எங்கம்மா? அவ்வளோ நிறைய வாங்குற வளர்கள் தானே முந்திக்கிட்டு நான் வந்தேன். எனக்கு நிறைய வாங்கிறதுக்கு 10 கிலோ இல்லை 20 கிலோ அல்வா வாங்கிட்டு போகணுமே. அதுங்கெல்லாம் சோம்பேறிங்க, மெதுவாக தான் வருங்க. நான் முதல் அளவு போய் உட்காந்துக்கிறேன். எனக்கு முதல்ல டோக்கன் கொடுத்துருங்க. டோக்கன்லாம் கிடையாதுமா, நீங்கள் உட்காருங்க. எந்த ரூம் பிள்ளைய தாத்தா? ஆமாம் ஆமாம். பத்தியா வாசியில் வாங்குறதுக்கு முதல் அளவு வரோம். எப்பா பாராளுக பாராளுக. ஐயா இந்த அளவை கொடுக்குற இடம் இதுவா ஐயா? காலையில் மைக் செட்டில் வச்சு படிச்சுட்டு இருந்தீங்களே. ஆமாம் ஆமாம், உள்ளே போய் உட்காருங்கம்மா. ஐயா கீதாவை கூப்பிட மறந்துட்டோம்ல. அந்த ரோஸ் கலர் சேலை கட்ட பொம்பளை தானே, அது முத ஆளாக போயிட்டு. அதானே நினச்சேன், ஆளை காணமே முத ஆளாக பெயர்ப்பாளும் நினச்சேன். அதே மாதிரி பெயர்க்கா. கூட்டம் வருமானம் வேற தெரியல. சரி நாங்கள் உள்ளே போகிறோம். ஏ அப்பா, இருட்டு கடையில் அல்வா வாங்கியதுக்காக இருட்டு ரூமில் கொண்டு போட்டிருக்கோம் அவளை. எல்லா அவளை வந்துட்டு அளவு பழைய குரல் கேட்க. உட்காருங்க உட்காருங்க, அப்படியே உட்காருங்க. எங்க உட்காருன்னு தெரியலையே, அப்படியே உட்காரவும். போனோம் அழுவாவா வேணும் அழுவா, இந்த கொடுக்க அழுவா. ஏ கடவுளையா, மண்டையில ரொம்பலாம் கொட்டு விழுது, யார் கொட்டாதீங்க வலிக்கு. கை மாட்ட மாட்டேங்க, கை மட்டும் மாட்டுச்சுன்னா பிடிச்சு கிள்ளி இப்போ கடிச்சு வச்சிருவேன். எங்க இருங்க, நம்ம 6 பேரும் ஒன்னாதான் சேர்ந்து வந்தோம். இருட்டுல நம்ம இருட்டு கடை அழுவா வாங்க உட்காந்துருக்கோம். திருக்கு மாதிரி இப்படி கொட்டி கொட்டி விளையாடக்கூடாது, கோவம் வந்துரும் பத்துக்கிடுங்க. பழகினவன்னு பார்க்க மாட்டேன், மண்டை அப்படி காந்தது. எக்கா நான்லாம் இல்லைக்கா, நீங்க சும்மா இருங்கக்கா, எனக்கு எங்க வலி தாங்க முடியல. எப்படியாவது உயிர் தப்பிச்சு ஓடிரணும், மண்டலாம் காந்தது. ஐயோ இருட்டுக்குள்ள பேய் நினைக்க போலயே அழுவாய்க்கு ஆசைப்பட்டு இப்படி வந்து மாட்டிட்டோமே. எட்டி பங்கஜம் எங்கட்டி இருக்க? காலை பிடிச்சிட்டேன், காலை பிடிச்சிட்டேன். இது யாரு ஐயா? இந்த பொம்பளை என் காலெல்லாம் பிடிக்க இரு, அவளுக்கு 4 கொட்டு வைப்போம். ஏம்மா ஏம்மா விட்டுருங்க விட்டுருங்க. அழுவா வேண்டாம் அழுவா வேண்டாம், யாருன்னு தெரியலையே, விட்டுருங்க விட்டுருங்க. ஏ ஆத்தா என்ன ஆடி அடிக்கவும் மண்டலே கொட்டுதாவளே. தலையில பேய் உட்கார்ந்தாலும் பரவாயில்ல, பேய தூக்கிட்டாலும் ஓடிடுவோம், கொட்டு வாங்க முடியாது. அந்த ஆக்கில ஓடிட வேண்டிதான். எம்மா வழி தாங்க முடியலையே. யாருன்னே தெரியல, காத்து கருப்பு இப்படி போட்டு அடிக்கி. நல்ல வேலை நம்ம ஸ்டூல்ல ஏறி உட்கார்ந்ததுக்கு நம்மள அடிக்கலப்பா, நல்லா உட்காந்துக்கணும். அசையுது பேயே பேயே. உனக்கு நான் அல்வா வெளியே போய் வாங்கி தரேன், தயவு செஞ்சு எனக்கு கொண்டுறாத. நான் உன அப்படியே தூக்கிட்டு ஓடுறேன். ஐயோ ஐயோ ஐயோ, ஓடிடணும் ஓடிடணும். எங்கேயாவது செவுத்துல முட்டி மோதினாலும் வெளியே ஓடிடணும். இப்படியே தண்ணியில நீந்துற மாதிரி நீந்தி நீந்தி ஓடிடுவோம். பேய் எடுப்பான் பேய், நம்மளையே வந்து கொட்டுது. எம்மா வலி தாங்க முடியல, முதுகலையே குத்துது. எம்மா கைய புடுங்குது கைய புடுங்குது. விளங்காம நாசமாவா போவந்த பேய், செத்த பேய், என்ன அடி அடிக்காது, என்னதான் அடிக்கு. ஆசையா அழுவா வாங்க வந்த, இப்படி அழ விட்டுட்டாவளே. என்ன அடி எப்பா, விமலா மாதிரி வீட்லயே இருந்திருக்கலாம். கோபால் இதை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா. இதெல்லாம் ஒரு வீடியோவா எடுத்து தான் வச்சிருக்கு, கேமரா ஆன் பண்ணி தான் இருக்கு. அவன்கிட்ட காட்டு சந்தோஷப்படுவான். எஸ் எஸ் எஸ், பார்ட்டி கன்ஃபார்ம்.